எல்லாருக்கும் ஜெயிக்கணும்னு இருக்கும், அப்ப தூண்டுடுவாங்க, ரிவர்ஸ் ஆயிடுவாங்க. ஒரு கட்டத்துல ஒரு துரோகத்தால நம்பியவர்களால ஒரு சலிப்புத்தன்மை ஏற்பட்டுரும். வெற்றி மகிழ்ச்சி பிறருக்கு முன்னுதாரணமாக வாழுங்கிறத மட்டும் இதயத்தில் ஏற்றிக்கொண்டு மறுபடியும் நம்ம பயணிக்கணும். உன் மனைவி காயப்படுத்துறாங்களா, உன்னை ஊனமாக்க பாக்குறாங்களா, அவங்களுக்கு தர ஒரே பதில் இன்னமும் முயற்சியை நவீனமாக இன்னும் எப்படி வெற்றி பெறுவங்கிறத சிந்தி. ஒரு காலத்தில் நம்ம குதிரை வண்டியில் போனோம், மாட்டு வண்டியில் போனோம், சைக்கிளில் போனோம், ஸ்கூட்டரில் போனோம், காரில் போனோம், இன்றைக்கி விமானத்தில் போய் விண்கலத்தில் போயிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நடக்கும்னு நமக்கு தெரியுமா? எல்லாத்துக்குமே சிந்தனை இருக்குங்க, பொறுமையாக சிந்திக்கணுங்க. வெறும் புகழ் மட்டும்தான் நமக்கு உற்சாகம் தரும்னு நினச்சிடறாங்க. தோல்வியில் தான் அறிவே நிறையா கிடைக்கும், அதை பொறுமையாக நம்ம ஆராயணும்.